श्रीमते श्री वराह महादेशिकाज नमः, श्रीमते रंग रामानुज महादेशिकाज नमः, श्रीमते निगमांत महादेशिकाज नमः, श्रीमते भवदे बादशहराज महादेशिकाज नमः, श्रीमते वगुलभूषण महागुरवे नमः, सीतरंग महानंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः, श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां चनाहृति श्रीरंदो पुल त्रिवेंकटमुडयान पारंदचन्न पडमुडियुल ओर वंदुतानेयमयादो तारणियल वाळ्वार्के वानेरप्पोमळवुं वाळ्वु श्रीमते हिमांत महादेशिकाज नमः। தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகத்திலே சுவாமி தேசிகனுடைய வழி நின்று அவர் சாதித்த இந்த ஸ்ரீசுத்தியை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதுகாரம் ஆஸ்திகாள் முதல் 5 ஸ்லோகங்கள் ரசித்து அனுபவிச்சான்னு நினைக்கிறேன். கீஸ்லோகமான 5வது ஸ்லோகத்தில் நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம், அதில் சுவாமி என்ன சாதிச்சார்னா ஸ்ரீயும் நாராயணனும் சமராகில் இந்த ஜகசிருஷ்டி இருவருக்குமே உத்தேசியம், இவர்கள் எக்காலத்திலும் பிரியாமல் இருக்கிறார்கள், இடையறாத இடையூடாத அன்பு நிறைந்தவர்கள், இந்த ஸ்திரீ புருஷமான இரட்டையே நமக்கு உபாய உபேயம், எம்பெருமான் சிருஷ்டி காலத்திலும் பிரளயகாலத்திலும் இந்த பிராட்டியை இவா வந்து சேர்ந்தே தத்துவமாக இருக்காள்னு கீழ்ப்பாசுரத்திலே பார்த்தோம். எப்பொழுது ஒரு யாகத்திலே எஜமான் புருஷனாக இருந்தாலும் தன் தர்மபத்னியை விடாமல் இருக்காரோ அப்படியே பெருமானும் பிராட்டியும் சேர்ந்த தத்துவமாய் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. இப்போது 6வது ஸ்லோகம். உத்தேசியத்வம் ஜனதி பதஜோ ருஜிதோபாதி கந்தம் பிரத்யக்கூபேக விஷயுவயோ ஏகசேரித்வயோகாத் பத்மே பச்சுத்தமஜ நிகமைர் நித்யமன்விஷ்யமானோ நாவச்சேதம் பரதி மகிமா நத்தயன் மானசன்னஹா நத்தயன் மானசன்னஹா அப்படின்னு போட்டார். உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ உஜ்ஜிதோ பாதி கந்தம், இங்கே பெரியவா வந்து இதுக்கு அவதாரிக என்ன சொல்றா அப்படின்னாக்கா, ஞாசவித்தை அதாவது நம்ம இப்போ ஆச்சாரியால்கிட்ட போய் பரதமர்ப்பணம் சரணாகதி பண்ணிக்கிறோம், அப்படி சரணாகதி பண்ணும்போது இந்த ஞாசவித்தையிலே கரண மந்திரங்களை சொல்லி அதன் மூலமாக நம் ஆச்சாரியார் நமக்கு அந்த ஞாசவித்தையை அனுஷ்டிச்சு வைக்கிறார். அப்போ அந்த மந்திரம் பிரயோகம் பண்ணும்போது இங்கே நாராயணனே உத்தேச தேவதையாக சொல்றதுன்னு சில பேர் சொல்றா. அந்த மந்திரங்கள் அவனை மட்டும் சொல்லலை, அவனுடைய செல்வ பிராட்டியான பெரிய பிராட்டியாரையும் சேர்த்தே சொல்றது. நமக்கு ரெண்டு பேருமே சேஷி தம்பதியாய் சரண்ய தம்பதியாய் திவ்ய தம்பதியாய் இருக்கா அப்படின்னு இங்கே காட்டான். ஹே மகாலட்சுமி, இந்த ஆத்ம சமர்ப்பணமானது அதாவது இந்த ஹோம திரவியம் ஆத்ம சமர்ப்பணம் பெருமாள்கிட்ட நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது சரணாகதி. அப்ப சமர்ப்பணத்திலே பெருமாள் மட்டும்தான் உத்தேசியமா இல்லை பிராட்டியும், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்மளை கடைத்தேத்திர பாரத்தை ஏத்துக்கிறார், ரெண்டு பேருமே நமக்கு சேஷியா இருக்கா. இந்த ஏகசேஷித்துவ யோகாது அது இரண்டிலுமே ஒன்றாக இருக்கா, ரெண்டு பேர் ஆனால் அவ ஒத்தர் அப்படின்றார்.
இது வந்து உன்னுடைய பதியினுடையதும் உம்முடையதும் எப்பொழுதுமே வேதங்களால் தேடும்படிக்குள்ள பெருமையானது அவளுடைய தம்பதியுடைய பெருமையை தேடுறது வேதம் தேடிட்டு அந்த பெருமையானது எங்களுக்கும் இந்த தாசபூதர்களுக்கும் அதாவது அடியோங்களுக்கு மானசம் இந்த மனசை நர்த்தனம் பண்ணும்படி செய்து கொண்டிருக்கிறது இந்த பிரிவை உங்களுடைய பிரிவை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதனாலே இந்த சரணாகதி மந்திரங்களிலும் உம்மோடு கூடிய உத்தேசர் என்று இந்த வேதாந்திகள் எல்லாரும் சொல்றா அதை மனனம் பண்ணணும் இந்த மனதிலே நாம் நினைக்கும் போது நீ உபாயம் இல்லை அப்படின்றது மனசுல எப்பயுமே வராது அதனால எப்பயுமே ஸ்ரீயப்பதியான நாராயணனே சர்வ அவஸ்தையிலும் உபஜீவியம் அப்படின்னு வேதாந்திகள் சொல்லி நமக்கு இன்னைக்கு கருத்து கொடுக்குறார் அப்போ நம்மளுடைய சரணாகதி அனுஷ்டிக்கும் போது நமக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்தே உபாயமாக இருக்கு அவ ரெண்டு பேருமே உத்தேசியம் அப்படின்னு சொல்றாங்க இது ஆத்ம பர சமர்ப்பணத்தின் போது இதுக்கு என்னன்னா இவ ரெண்டு பேருமே நமக்கு உபாயம் சமர்ப்பிக்கும் போது ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த அவளிட திருவடியிலே நம் இந்த ஆத்மாவை நம் ஆச்சாரியன் சமர்ப்பிக்கிற அதான் இந்த வைத்திக தர்மங்கள் எல்லாம் சொல்றது எப்படின்னா அற்புதமான ஒரு ஸ்லோகம் விஷ்ணுபுரா இந்த பாஞ்சராத்தாகமத்தில் எடுக்கிறார் இந்த இடத்துல லக்ஷ்மியா சகஹிஷிகேஷோ தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிஜகீயதே அப்படின்னா லக்ஷ்மியா சக எம்பெருமான் இந்த ரிஷிகேஷன் இருக்கானே அவன் எப்பொழுதுமே கருணை வடிவு கொண்ட அந்த லக்ஷ்மியோட கூடவே இருந்து ரட்சிக்கிறான் அப்படின்ட்டு வேதாந்தேஷு ச கீயதே இந்த பாஞ்சராத்த சித்தாந்தங்களிலும் வேதாந்தத்திலும் சொல்றான் இது வந்து அப்பன்னா நாம் ஆத்ம பரசமர்ப்பணம் பண்ண நாளிலே பிரான் மட்டும் நமக்கு உத்தேசம் இல்லை பிரானும் பிராட்டியும் சேர்ந்ததுதான் நமக்கு உத்தேசியம் ஆத்மவிஜாத தேவி துவம் விமுக்தி பலதாயினி இந்த ஆத்மவித்தை நாம் பண்ணும்போது இந்த பிராட்டி இருக்காளே அவளே நமக்கு பலன்களை அளிக்க வல்லவள் ஹே தேவியே நீ இந்த ஆத்மஜானத்தை அளிப்பவளாயும் மோக்ஷபலத்தை தருவதை சுவாவமாகவே உடையவளாயும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அதனாலே தாயாரை தவிர்த்து பெருமாள் இல்லை இந்த ஞாச வித்தையிலே பெருமாளை தவிர்த்து தாயார் இல்லை ரெண்டு பேரும் ஒரு மித்தனமே உத்தேசியம் அப்படின்னு பெரியவா இங்கே காட்டுறான் அதாவது பெருமாள் அகார வாசப்தன் அகார வாசப்தன் விஷ்ணுன்னு சொல்லு அவனே சர்வேஸ்வரன் அவனே ஹரி உகாரத்துக்கு யார் அப்படின்னு கேட்டா லக்ஷ்மி அதாவது சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி அனுகிரகம் பண்ணும்போது உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வல மதிநலம் அருளினன் யவனவன் அயறுவரு மமரறிகள் அதிபதியவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என்மனனேன் முதல் பாசுரம் திருவாய்மொழி இதில் இந்த உகார சப்தம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா
அகார உகார மகார யதி அப்படின்னு வேதம் சொல்றது. அகாரத்துக்கு எம்பெருமானையும் இந்த உகாரத்துக்கு பிராட்டியும் மகாரத்துக்கு ஜீவனையும் சொல்றா பெரியவா. அகாரத்துக்கு பெருமான் சொல்லியாச்சு, உகாரத்துக்கு பிராட்டின்னு சொல்றா. அதுதான் திருவாய்மொழி மொத்தமும் துவயத்தின் அர்த்தானுசந்தானம்னு பெரியவா நிர்வாகம் பண்ணி அதனாலே உத்தேசிச்சே அதன் அம்மாழ்வார் உயர்வர என்ற உகார சப்தத்தாலே தொடங்கினார் அப்படின்னு சில பெரியவா நமக்கு நிர்வாகம் பண்ணித்தரா. எது எப்படி இருந்தாலும் எத்யபி வயம் மித்யா ஆத்மானம் பத்மஹா அப்படின்னா சத்தமே வாஸ்மாக்கம் பலம் தீயதே. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு பலன் கொடுக்கிறா. மித்யா இது ரொம்ப முக்கியம். என்னன்னா நிரூபாதிக சேஷித்வம் யுவயோரேவ, நீங்க ரெண்டு பேரும் அதாவது தம்பதி பெருமானும் பிராட்டியும் இருக்காளே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் நிரூபாதிக சேஷித்வம். நீங்க ரெண்டு பேருமே உத்தேசம்னு சொல்றா. அதான் ஆழ்வாரதிகள்லாம் காட்டினா, கருமகள் இலங்கையாட்டு பிலங்கொள்வாய் இறந்து தன்மேல் வரும் அவள் செவியும் மூக்கும் வாடினால் தடிந்த எந்தை பெருமகள் பேதமங்கை தன்னொடும் பிரிவிலாத திருமகள் மருவும் நாங்கூர் திருவணி கூடத்தானே. தன்னொடும் பிரிவிலாத திருமகள் மருவும், எப்பொழுதுமே பிரியாத அந்த மகாலட்சுமி திருமகள் மருவுகின்ற இடமானது நாங்கூர் அப்படின்ட்டு பெரிய திருவடி நாலாம்பத்திலே நாங்கூர் பாசுரத்திலே நம்முடைய திருமங்க மன்னன் அருளி செய்கிறார். இதனாலே ஆழ்வாராதிகளும் வேத சிரசும் வேதங்களும் கண்டது என்னன்னா, லக்ஷ்மியாசக ரிஷிகேஷோ தேவ்யா காருண்ய ரூபையா, கருணை வடிவு கொண்ட பிராட்டி பெருமாளோட சேர்ந்திருக்கா. சாயேவ அவளே ரகழக சர்வ சித்தாந்தே வேதாந்தேஷு கீயதே. வேதாந்தங்களும் பாஞ்சரார்த்த ஆகமங்களும் பிரானும் பிராட்டியும் நமக்கு உத்தேசம்னு காட்டுறதுங்க. அதாவது தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு ஒரு ஆழ்வாசாச்சர். தாமரை புஷ்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பிராட்டியின் நாயகனான ஒருவனையே நம்முடைய உணர்வானது நோக்க வேண்டும், அதுதான் நம்முடைய தர்மம்னு காட்டுற. அப்படின்னா திருமகளை சேர்ந்தவன் ஒருவனையே நாம் சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி திருவில்லா தேவரை தேரேல் மின்தேவன் சொன்னா இல்லையா, இல்லை சுவாமி இங்கே பெருமாள் தானே சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு சங்கை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பாஷிகார கூட கூட்டுக்கணும். ஆழ்வாதிகள் சொல்லியிருக்கா இல்லைன்னு சொல்லல. பாஷிகார்ட கேட்கும்போது என்ன சாதிச்சர் உடையவர்னா, எம்பெருமானை சொன்ன விடத்தில் எல்லாம் பிராட்டியும் சொல்லிற்றாம் என்ற உடையவருடைய வாக்கை ஆச்சான் கிரகித்து அவர் பக்கலிலே நஞ்சியர் சங்கிரகித்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அற்புதமாக ஸ்ரீபத் ரகசியத்ய சாரத்தில் சாதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய திருநாமம் சகசநாமம் வருது, ஒவ்வொரு நாமத்தை வச்சும் ஆழ்வாராதிகள் பாசுரம் பாடியிருக்கா. ஹரிஹின் வருது, மாதவன் கோவிந்தன் மதுசூதனன் திருவிக்ரமன், இப்படி பெருமாளுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் இருக்கு இல்லையா. அப்படி இந்த திருநாமங்கள் எல்லாம் நாம் ஸ்மரிக்கும் போது சேவிக்கும் போது காதால் கேட்கும் போது பிராட்டியும் அதிலே அந்தர்கதமாக இருக்காள் அப்படின்னு நம்மளுடைய தரிசன ஸ்தாபகரான சீபாஷ்யகாரர் சாதிச்ச விஷயத்தை அவரிடத்திலே காலக்ஷேபம் செய்த ஆச்சான் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தைகள் மன்னியதே என்றபடி நஞ்சியர் சங்கரித்து நமக்கு அனுகிரகம் பண்ணார் அந்த வார்த்தையை. பாஷ்யகார வாக்காவே கொடுக்குறார். அப்படின்னா ஆச்சாரியால் போய் சொல்லுவாளா, சொல்ல மாட்டா இல்லையா. அதனாலே தாமரையாழ் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று திண்ணம் ஆயிடுத்துங்க.
அந்நதா ராகவோ நாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னா. இப்போ ராகவன் என்ற சூரியன், ரகுகுல சூரியன் ராமன் இருக்கும்போது அதனுடைய பிரபையாக சீதை இருக்காள். ராகவன் வேற, அதாவது சூரியன் வேற, சூரிய பிரப வேற அல்ல. சூரிய பிரபையாலே நமக்கு ஒளி வரது. சூரியன் ஆதியா இருந்தாலும் நமக்கு பிரபையின் மூலமாக தான் நமக்கு ஒளி கிடைக்கிறது இல்லையா? எப்படி பாஸ்கரன் சூரியனுக்கும் இந்த பிரபைக்கும் சமமான தேஜஸ் இருக்கோ, அதை போலயே பிரானுக்கும் பிராட்டிக்கும் சமமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சதைக த்வௌச சதைக சேஷி அப்படின்னா, த்வைச்ச சதைக சேஷி, அவ ரெண்டு பேரும் சதைக சேஷி, ஆத்ம. இந்த ஹவிஸ் சமர்ப்பணத்தில் இந்த ஆத்மா ஹவிஸ், அது அந்த சரணாகதி யஜ்யத்தை சமர்ப்பித்து பெருமான் திருடிலே சேர்க்கிறோம் நம்ம. அந்த சமர்ப்பண பரியந்தத்திலே நமக்கு இவா ரெண்டு பேருமே சேஷி தம்பதியாக இருந்து, சரண தம்பதியாக இருந்து, நமக்கு திவ்ய தம்பதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறா இல்லையா? இவா ரெண்டு பேரும் பிரதி சம்பந்திகள். இவா இல்லைன்னா அவா இல்லை, அவா இல்லைன்னா இவா இல்லை, ரெண்டு பேரும் இருக்கா, இருவருமே நமக்கு உத்தேசியம் அப்படின்னு இங்க காட்டுறான். ஏன்னா இப்போ சூரியன், சூரியனை விட்டு சூரிய பிரபை இல்லை, சூரிய பிரபை இருந்து சூரியன் இல்லாமன்னாலும் பிரயோஜனம் இல்லை. தீபஸ்துவமேவ ஜகதாம் தயிதா ருஜிஸ்தே அப்படின்னு சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில் எடுக்கிறார். துவமேவ ஜகதாம், அதனாலே பெருமாள் தீபமாயிருக்காள். அந்த தீபத்தில் நினைந்து வெளிப்படுகிற ஒளியானது அவளே பிராட்டி. இவர் ரெண்டையும் பிரிக்க முடியுமா சொல்லுங்க? தத்துவம் ஒன்னா இருக்குல்ல. ஒரு வழக்கை எறிகிறது, இந்த வழக்கில் ஜுவாலை தெரியுது, ஜுவாலையிலேருந்து வெளிச்சம் வெளியே வருது, வரும்போது இது வேற அது வேறுன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க? தத்துவம் ஒன்னா இருக்கு இல்லையா? அதனாலே இப்படிப்பட்ட தத்துவமானது எப்படி சூரியனும் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சொல்ற மாதிரி, சூரியனும் சூரிய பிரபயம் ஒண்ணுமோ போல பிரானும் பிராட்டியும் நமக்கு சேர்ந்தே உத்தேசமாய், அவளை சேர்ந்தே அந்த இரட்டையாயிருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. நிருபாதிக சேஷித்வம் அப்படின்னு சொல்றா பெரியவா. இந்த இதுல பார்த்தா திருவக்கம் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசேதையண்ணா உருவச்சஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருவாருவா ஒருவர்காற்று ஒய்யம் பகையந்தால் உடன் நின் தெய்வரண்ணுள் புகுந்து ஒழியாத அறிவித்தெஞ்சிட வஞ்சினின் அடைந்தேன் நடுந்தூர் மேல் திசை நின்றவம்மானே. நமக்கு திரு உத்தேசியம், அப்படிப்பட்ட திருவுக்கும் திருவாகிய செல்வன் அதிகாரி அது பெருமாள். சரி, இந்த திரு இல்லைன்னா அந்த திரு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. திருமகளாகிய திருவும் திருமாலாகிய திருவும் சேர்ந்ததே லோக தத்துவம் இல்லையா? அதனாலே இவா ரெண்டு பேருமே நம்மளுடைய ஞாசபித்தை அனுஷ்டிக்கும் போது இந்த கரண மந்திரங்களிலே சொல்லப்பட்டது நாராயண மந்திரம் மட்டும் இல்லை, இந்த நாராயண மந்திரத்திலே பிராட்டியும் அந்தர்கதம் அப்படின்னு சொல்லி பெரியவா நமக்கு இங்கே நிர்வாகம் பண்ணி கொடுக்குறா. அதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்டிட்டார். உஜேசியப்தம் ஜனனி பததோ ருஜிதோ பாஜிகந்தம் மாதிரி வேதங்களும் சொல்லி நீங்க ரெண்டு பேர் தத்துவம் சொல்லும் போது எங்களுடைய அதை கேட்கக்கூடிய எங்கள் மனசானது நர்த்தனம் ஆடுறதுப்பா, இதுக்கு மாறாக எதுவும் எங்களால் செய்ய முடியாது, நீங்களே
சேஷி தம்பதியாக இருந்து திவ்ய தம்பதியாக இருந்து எங்களுக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறீங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அற்புதமாக சுவாமி தேசிகன் நமக்கு எப்படி சூரியனும் பிரபையும் பிரிக்க முடியாது அதே போல பெருமானும் பிரியாட்டியும் பிரிக்க முடியாத தத்துவம் அகார உகாரம் அகாரம் அப்படின்றத காட்டி நமக்கு ரெண்டு பேர் நிருபாதிக சேஷித்வம் இவையோரபி அப்படின்னு காட்டுறா இந்த இடத்துல. அடுத்த ஸ்லோகத்தை நாளை பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.